அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது ஒரே பிதாவுக்கு ஒரே பலருடைய மகிமைக்கு அந்த வார்த்தை இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை இயேசு குறித்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது ஒரே பேரானவருடைய பிதாவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் அப்போ எதில் தான் நான் நிறைந்திருக்கணும் அவர் கிருபையின் வெளிச்சம் நிறைந்திருக்கணும் சத்தியமாக இயேசுவின் போதனை நிறைந்திருக்கணும் அங்கே மகிமையை பார்ப்பார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை என்ன பார்த்தாங்களாம் பார்த்தாங்களாம் அப்ப கண்டோம்ன்ற வார்த்தை கண்டோம் தான் கண்டோம்னா பார்த்தோம் நேரடியாக எழுத்தின் கண்களை பார்த்தோம்னு அர்த்தம் அப்ப நான் விசுவாசிக்கிறோம்ப்பா நான் அதிசயங்களை பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு உன் கண்கள் ராஜாவை மகிமை பிறந்தனதாய் பார்க்கும் தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறாரு ஆபிரகாம மேல பார் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவருடைய மகிமையை கண்டார்கள் நம்ம எழுத்தின் கண்களில் அவருடைய மகிமையை எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல பார்க்க போறோம் ஆனா எப்படின்னு சொல்றேன் அவருக்குள்ள இருந்து ஹீலிங் புறப்பட்டப்ப ஹீலிங் மகிமையை கண்டார்கள் அவருக்குள் இருந்து அந்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பினப்ப சூப்பர் நேச்சுரல் குளோரியை கண்டாங்க அவருக்குள் இருந்து அவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணான் தூண்டியில் போட்டான் தூண்டில போட்டு அவர் சொன்ன வார்த்தையின் படிய அங்கே வெள்ளி மீன் வந்தது பொருளாதாரத்தில் அந்த ப்ராஸ்பரிட்டியில் மகிமையை கண்டார்கள் அவர் ஒவ்வொரு ஆக்ட் ஒவ்வொரு மூவ் இயற்கையை மனிதனுக்கு அடுத்த எந்த காரியம் இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டருடைய உதவியை கேளுங்கள் நான் உதவிதான் கேட்குறேன் உங்களை உதவி தான் கேட்க சொன்ன இயற்கை மனிதனுக்கு அடுத்த வாழ்வு வாழாதபடி நான் ஆவின் மனிதனாய் வார்த்தையின் மனிதனாய் கிருபையில் சத்தியத்தில் நிறைந்த மனிதனாய் வாழ ஆண்டருடைய உதவியை நாடுங்க டெய்லி சொல்லு சில சமயம் ஏற்க மனுஷன் வெளிப்படுறான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டெய்லி திரும்ப 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 சொல்லுங்க பிசாசை வெக்கப்படுத்திடுவீங்க